அன்பான சொந்தங்களே அருமையான உறவுகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமதுல்லா இன்று நபியின் போதம் ஆரம்பிக்கப்பட்டு அறுநூற்று ஐம்பதாவது நாளாகும் அல்லாஹு தாலாவுக்கே எல்லா புகழும் பொழுது விடியும் நேரம் பூமா நபியின் போதம் இன்றைய இனிய நபி மொழி சைதுனா அப்துல்லாஹிபுனு உமர் அலி அல்லாஹு அனுஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாய் சல்லாஹ் வசல்லம் அவர்கள் மறுமையில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வை சொல்லித்தந்தார்கள் பெருமானார் சல்லா வலிசம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹு சுபகான ஆலா நாளை மறுமையில் ஒரு மூமினான அடியானை தன் பக்கமாக நெருங்கச் செய்து அவன் மீது தன் திரையை போட்டு அவனை மறைத்து விடுவான் பிறகு அவனை நோக்கி நீ செய்த இன்னென்ன பாவம் உனக்கு நினைவிருக்கிறதா என்று சில பாவங்களை குறிப்பிட்டு அந்த மனிதனிடத்திலே நினைவுபடுத்தி கேட்பான் அதற்கு அந்த மனிதன் ஆம் என் இறைவா நிச்சயமாக அந்த பாவங்களை நான் செய்தேன்தான் என்பதாக ஒப்புக்கொள்வான் அடுத்து இன்னொரு பாவத்தை குறிப்பிட்டு இந்த பாவத்தை நீ செய்தாயா என்று தாலா கேட்பான் அதேபோல் அந்த அடியானும் மறுக்க முடியாமல் அது உண்மையாக இருந்ததின் காரணத்தினால் ஆம் யா இல் யா அல்லாஹ் நான் அந்த பாவத்தை செய்தேன்தான் என்பதாக ஒப்புக்கொள்வான் இப்படி ஒவ்வொரு பாவமாக எடுத்து கூறி அவன் தான் செய்த எல்லா பாவங்களையும் ஒப்புக்கொள்ள செய்வான் அந்த இறை நம்பிக்கையாளர் நாம் இத்தோடு ஒளிந்தோம் என்பதாக தன்னை பற்றி கருதி கொண்டிருக்கும் போது அல்லாஹு சுபஹானகுவ தாலா இவற்றையெல்லாம் உலகில் நான் பிறருக்கு தெரியாமல் மறைத்து வைத்திருந்தேன் இன்று உனக்கு அவற்றை மன்னித்து விடுகிறேன் உன்னை பரிசுத்தப்படுத்தி விடுகிறேன் உலகத்திலே எவ்வாறு நான் மறைத்து உன்னை கண்ணியப்படுத்தினேனோ அதேபோல் இந்த உலகத்திலும் மறைத்து நான் மன்னித்து விடுகிறேன் என்று கூறுவான் அப்போது அவனுடைய நற்செயல்களின் பதிவேடு அந்த மனிதனுடைய வலதுகரத்தில் கொடுக்கப்படும் நிராகரிப்பாளர்களாகவும் நயவஞ்சர்களையும் நோக்கி சாட்சியாளர்கள் கூறுவார்கள் என்று நபிசல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் கூறி ஒரு திருவசனத்தை ஓதி காட்டினார்கள் சூரத்துல் ஹூத் என்ற அத்தியாயத்தினுடைய பதினெட்டாவது வசனத்தில் வயக்கூலுல் உல் அஷாது ஹா உலாஇஇல்லதீன கதபு அலா ரபீஹீம் அலாலான துல்லாஹி அலல்லா சாட்சியாளர்கள் இவர்கள்தான் தம் இறைவன் மீது பொய்யை புனைந்துரைத்தவர்கள் என்பதாக காஃபிர்கள் மற்றும் நயவஞ்சர்களை நோக்கி கூறுவார்கள் எச்சரிக்கை இத்தகைய அக்கிரமக்காரர்களின் மீது அல்லாஹினுடைய சாபம் உண்டாகும் என்பதாக கூறுவார்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அருளினார்கள் ஆதாரம் சஹீஹுல் புகாரி இரண்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஒன்று அன்பு சொந்தங்களே அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் விசாலத்தை பற்றி பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹ் எவ்வளவு விசாலமான கிருபைக்கும் கருணைக்கும் ரஹமத்துக்கும் உரித்தானவனாக இருக்கிறான் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்கி கொள்ள முடிகிறது அது மட்டுமல்ல இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட இந்த கருத்து ஒரு நுணுக்கமான கருத்தை உள்ளடக்கியிருக்கிறது ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு முக்கியமான நுணுக்கம் இத்தகைய அல்லாஹுடைய ரஹமத் கருணை பாவங்களை மறைத்து மன்னித்து விடக்கூடிய இந்த தன்மை நமக்கு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் உலகத்திலே மனிதர்களுடைய பாவங்களை மறைத்து மன்னிக்கக்கூடிய பண்பு நம்மிடத்தில் இருந்திருக்க வேண்டும் இதைத்தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாய் சல்லா அலிசம் அவர்கள் சஹீஹுல் புகாரியிலே சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ் தலைப்பு ஹதீஸிற்கு அடுத்த ஹதீஸ் ஆகிய இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி இரண்டாவது என் ஹதீஸில் சொல்லப்படுகிறது நபிசல்லாஹ் அலை வஸ்லம் அவர்கள் அருணினார்கள் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லிமின் சகோதரனாவான் அவனுக்கு அநீதி இழைக்கவும் மாட்டான் அவனை பிறரின் அநீதிக்கு ஆளாகும்படி கைவிட்டு விடவும் மாட்டான் தன் சகோதரனுடைய தேவையை இந்த உலகத்தில் நிறைவேற்றும் காலமெல்லாம் அந்த மனிதனுடைய தேவையை அல்லாஹு தாலா நிறைவேற்றி கொண்டிருக்கின்றான் மேலும் ஒரு முஸ்லீமின் ஒரு துன்பத்தை நீக்குகிறனை விட்டு அல்லாஹுவும் மறுமை நாளில் துன்பங்களில் ஒரு துன்பத்தை நீக்குகிறான் ஒரு முஸ்லீமின் குறைகளை மறைக்கிறவரின் குறைகளை மறுமை நாளில் அல்லாஹு மறைக்கிறான் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் சல்லா அலிஸ் அவர்கள் அருளினார்கள் இந்த ஹதீஸுக்கு ஒப்ப ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகிற காலத்தில் தன்னுடைய சகோதரனுடைய தீமைகளை மன்னித்து குறைகளை மன்னித்து மறைத்து இந்த உலகத்தில் பெருந்தன்மையோடு நடந்து கொள்வானையானால் நாளை மறுமையிலும் அல்லாஹு தாலா அந்த அடியானுடைய குறைகளை மறைத்து மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் எனவே அத்தகைய நல்ல பண்பை பெற்ற நல்ல மக்களாக நம் அனைவரும் வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அத்தகைய அழகிய பண்புக்குரிய நல்ல மூமின்களாக நம் அனைவரையும் வாழ வைப்பானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ